மரணத்தை வெல்லும் ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குலவுடன் சராசரி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஞானிகள் ஏற்றுக்கொண்ட அவசியமே இல்லை. உடைத்தெறிவான் அதை மரணமில்லா பெருவால் உண்டு. அதை மன்னது மரணத்தை வெல்லும் ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு. அவன் கவலைப்பட மாட்டான். ஆனால் சராசரி மக்கள் வாசி வசப்படாத மக்கள் சாவு வரத்தான் செய்யும். தடுக்கவே முடியாது. அது அந்த சாவும் 90 வயசாக இருக்க வேண்டும். அதுவும் வினாடிக்குள் போக வேண்டும். அந்த சாவு வினாடிக்குள் மரணம் வர வேண்டும். அது அதுதான் வாழ்க்கை. அந்த சாவும் 90 வயது வரலும் உணர்ச்சியோடும் உணர்வோடும் உணர்ச்சியோடும் திடமாக இருக்கிறான், படுக்கிறான். தெரியும் என்று நாம் இறந்து விடுவோம் என்பவனுக்கு தெரியும். புண்ணியத்தால் பூஜையால் ஆற்றல் கிடைக்குது அவனுக்கு. தெரியும், அவனுக்கு உணர்த்தப்படும். மகளுக்கு அழைக்கிறான், மனைவி அழைக்கிறான், ஏம்மா நான் இன்றைக்கு எல்லாம் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சிட்டேன், இன்ன மாதிரி இன்னாரு எனக்கு பணம் தர வேண்டியா இருக்குது, இன்னாருக்கு நான் பணம் கொடுக்க வேண்டியா இருக்குது, ஒரு மாதிரி இருக்குதுமா, நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 90 வயசை சொல்கிறான். பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு, பேர பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு, நீங்களாம் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு உடம்பு மாதிரியாக இருக்குது, நீங்களாம் ஒரு கவலைப்படாமல் இருங்க, ஆனால் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த வாய்ப்பு தருவது எது? ஜீவத்தேவு தான். 90 வயதில் ஒரு மகளை மருமகள் பேர பிள்ளைகள் அழைத்து எல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சிட்டேன், உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு தெரியும் அவனுக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்களாம் கவலைப்படாதீங்க, கடமை செய்யுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே சாவான். சொல்லுவான், அந்த உணர்ச்சி உணர்த்தப்படும். அந்த உணர்த்தப்படுகின்ற அந்த உணர்ச்சி, அந்த உணர்த்தப்படுவது பக்தியும் ஜீவகாரியம் தான். 90 வயதிலே உணர்த்தப்படுகிறது. நாம் இன்று இறந்து விடுவோம், காலம் நெருங்கிவிட்டது, இன்று நாம் இறந்து விடுவோம். கடைசி வரையிலும் அவன் உணர்ச்சியோடு இருக்கிறான், நல்ல திடமாக இருக்கிறான், எந்த சிந்தனையும் மாட்டான். நல்ல உணவு நான் உண்ணுகின்ற உணவு நல்ல ஜீர்ணமாகிறது. 90 வயதிலும் உண்ணுகின்ற உணவு ஜீர்ணமாகிறது. அவனாகவே மலை ஜலம் கழிக்கிறான், வெளியே செல்லுகிறான், நடைமுறையாக இருக்கிறான். 90 வயதில் பார்க்குறான், சிந்தனை தெளிவாக சிந்தனை இருக்குது, தெளிவான சிந்தனை, நல்ல உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்ச்சி தருவது தான் ஜீவதேவாகும். 90 வயதிலும் தன் நிலை மாறாது இருக்கக்கூடிய வல்லமை தருவது, அந்த ஆற்றல் தருவது எதுன்னு கேட்டான், அதுதான் ஜீவகாரணி ஒழுக்கமாகும், அதுதான் ஜீவதெய்வம். அந்த ஜீவதெய்வம் இல்லாத மக்களுக்கு என்ன இருக்கும் என்றான், உணர்ச்சி இருக்காது, இடுப்பில் துணி இருப்பது தெரியாது, நோய் வாய்ப்படுவான், அல்லல் படுவான், அல்லல் படுவான், அல்லல் பட்டு சாவான். அவன் சாவது பற்றி கவலை இல்லை, மற்றவரையும் சாகடித்து விடுவான், கைகள் வாராது கட்டில் கிடப்பான், மனைவி மக்களை நொந்து கொள்வான், அவை தூக்கி விடும்பான், எல்லாம் மழை சாத்தி அதிக கட்டில் கடிப்பான், மழைத்த மனைவியை மனைவி அல்லு அந்த மனைவி தான் அல்ல, மனைவியும் மனைவி நோய் வாய்ப்பட்டிருந்தால் என்னாகும், மகள் அல்ல மாட்டாள், வீட்டில் நெருங்க முடியாது. இந்த வாழ்க்கையை இந்த மாதிரி ஒரு கொடூரமான நரகத்தில் நரக வாழ்க்கை வேண்டுமா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.